என்னது நம்ம புது வீட்டுல பாம்பா? என்ன நீ சொல்றீங்க, எங்க நீ பாத்தீங்க? பங்கு பெட்டு மேல பார்த்தப்பா. ஐயோ அண்ணா, சீக்கிரம் ஓடி போய் அந்த பாம்பை பிடி. அட, என்ன பூமி விளையாடுற? உங்க அண்ணன் என்ன படைப்பால வர ரஜினியா பாம்பு எடுத்து தோல்ல போறதுக்கு? அட, நீ போய் ஏதாவது பாம்பு பிடிக்கணும், கூட்டு வாப்பா. ஐயோ, நான் யாரு கூட்டுறேன்னு தெரியல, இருங்க, நான் உடனே ஆள கூட்டு வந்துடுறேன். ஐயோ, அது வரைக்கும் பாம்பு கூட நாங்க எப்படி பார்ப்போம்? எங்களையும் கூட்டு போ. ஆசாசே ஓடு கட்டுனே, இந்த பாம்பு வீட்டுல இருந்து உட்காந்து உயிரும் வாங்குதே. நிம்மதியா ஒரு காபி தண்ணி குடிக்க முடியல, கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. பொம்மி பொம்மி, எங்க போன நீனே? பொம்மி அண்ணி, இங்க வந்து நின்னுக்கோங்க, பாம்பு ஹால்ல ஏதாவது குதிச்சிட போகுது. ஐயோ, கட்டின வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாம படுறீங்களே. பொம்மி, அங்க மட்டும் பாம்பு வராதா? பெட் வழியே இறங்கி வந்துட்டா என்ன பண்ணுவ இங்க வந்து? ஐயோ, ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? நானே எங்க போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். அண்ணி 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 அண்ணி, எப்போ கென்னு வந்துட்டியப்பா? என்னப்பா தனியா வர பாம்பு பிடிக்கிற வைங்க? ஐயோ, நம்ம ஏரியில பாம்பு பிடிக்க ஆளே இல்ல, நீ என்ன நீ பண்றது? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, உசு உசு சத்தம் போட்டுட்டு இருக்க, எனக்கு வர கோவத்துக்கு நானே உன பிடிச்சு வெளில போட்டுருவேன். ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட கட்டணும் தெரியுமா? ஒரு காபி தண்ணி நிம்மதியா குடிக்க விட மாட்டேயே. அண்ணி, நான் அண்ணன் பெட்ரூம்ல உட்காந்துக்கிறேன், பாம்பு வந்தா சொல்லுங்க. ஆமா, நான் என்ன பாம்போட இன்ஃபார்மரா? இந்த கென்னு எங்க போனான்னு தெரியலையே, வண்ட வண்டம் வாப்பா கென்னு. அண்ணி, நான் செல்லப்பட கையோட கூட்டு வந்துட்டேன், வாசல்ல பா, பாம்பு வந்து புடி. பெரிய விட்டம்மா, எப்படி இருக்கீங்க, என்னமா பிரச்சனை? அட, அது ஏன்பா கேக்குற? உசுருக்கு போராடிட்டு இருக்கோம், புது வீட்டுல பாம்பு புதுக்கிட்டு உயிரை வாங்குது, அங்க இருக்கு பருப்பா மேல. அப்படிங்களா? இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படிமா பாம்பு வந்துச்சு? சரி, நான் பாத்துட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாம்பு வந்துச்சுன்னா முன்னாடியே கூட்டிருக்கலாம்ல, நான் வந்து பாம்பை கழுத்து பிடிச்சி தூக்கி போட்டிருப்போம்ல. இருங்க. என்ன வந்திருக்கிற பாம்பை பார்த்தா ராஜநாகம் போல இருக்கு. அச்சோ, பயங்கரமான விஷம் உள்ள பாம்பாச்சு, என்ன பண்ணுறது? என்ன இந்த பாம்பு இப்படி சரசரன்னு ஓடுது, என்ன பண்ணுறது? சரிம்மா, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க, பாம்பு கொஞ்சம் சரசன் கோவப்படுது, ஏதாவது பாஞ்சி வந்து உங்களுக்கு கடிச்சிட போகுது. பெரியவிட்டம்மா, நீங்க பஸ் வெளியில போங்க. உங்க நான் பாம்பு பிடிச்சேன்னா உங்களுக்கு தகவல் சொல்றேன், அப்ப உள்ள வந்தா போதும், போங்க வெளியே. இப்படி புது வீட்டுல இருந்து பாம்பு நம்மள வெளியே துரத்துதே, நான் ஓடிடுறேன்பா. இதை எப்படி பிடிக்கிறது? நம்ம கிட்ட வந்தாலும் இப்படி ஓடுது, எங்க போற எங்க போற? நில்லு நில்லு, எங்க ஓடுது எங்க ஓடுது? ஆஹா, பாம்பு கீழே இறங்குது, கீழே போய் பாக்கலாம். என்ன இது, கீழே இறங்கல, ஓஹோ நடுவுல மாட்டிக்கிச்சோ. ஐயோ, என்ன பண்றது? பெரியவிட்டம்மா பெரியவிட்டம்மா, என்னச்சுப்பா என்னச்சுப்பா, பாம்பு பிடிச்சிட்டியா? பாம்பு எங்க? அது வந்துமா, பாம்பு கீழே இறங்கணும், கீழே வந்து பார்த்தா கீழே இறங்கல, அது வந்து அதுக்கு நடுவுல எங்கேயோ மாட்டிக்கிச்சுமா, அதுக்கு வீடுதான் இடிச்சு பாம்பு பிடிக்கணும். என்னது, புது வீட்டை உடைச்சி பாம்பு பிடிக்கணுமா? என்னப்பா உன்னெல்லாம் பாம்பு பிடிக்கணும்னு கூப்பிட்டு வந்தா வீடை ஓடிக்கணும்னு சொல்ற? உண்மைதாமா சொல்றேன், கீழே இறங்கிச்சு பார்த்தா கீழே காணுமா, என்ன பண்றது? சரி சரி, நிறுத்து நிறுத்து இரு. இங்க பாருப்பா, வீடெல்லாம் இடிய முடியாது, டெய்லியும் நாங்க அதுக்கு சோறு போட்டு நாய் வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிறோம், பாம்பு கூட இருப்போமே தவிர வீடை மட்டும் இடிக்க மாட்டோம். என்னமா விளையாட்டுத்தனமா சொல்றீங்களே, அது ராஜநாகமா கடுமையான விஷம் கொண்டது. சரி, குச்சி வச்சு கொடுத்து அந்த இடத்துல இருந்து வழுதான்னு பாப்போம். வீடு கட்டினா தானே தெரியும், கட்டின வீடு இடிக்க போறானா? குச்சி வச்சு தட்டி பாக்குறேன், என்ன ஆகுதுன்னு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா காட்டுல தான் விடணும் சொல்லிட்டு சட்டம் வந்துருக்குங்க. நாங்கள் எதாவது மாற்றி போனால் போலீஸ் வந்து எங்களை பிடிச்சிட்டு போயிடும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படிங்களாங்க, சரிங்க, இது போய் காட்டில் போய் விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு காசு எடுத்து வைக்கிறேன். சீராத சீராத, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு காட்டில் தான் போய் விட போகிறேன். ஆமா, நீ பாம்பு இங்கே ஏதாவது முட்டை போட்டு வச்சிருந்து அந்த முட்டையிலேருந்து பாம்பு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுறது? வாய மூடி, இவ வேற ஒருத்தி. அப்பாடா, வெளியே நல்ல மழை, எல்லாருக்கிட்டே பலகாரம் கொடுத்தாச்சு, என்ன எல்லாரும் பெக்க பெக்கன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு? கேப்பமா கேப்ப, வீட்டுக்குள்ள பாம்பு வந்து அதை பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோம், பாம்பு எல்லாம் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டா நீ வர. அப்படியா, சந்தோஷம், நல்ல வேலை நான் வரத்துக்குள்ள பாம்பை பிடிச்சிட்டீங்களே. சரி, நான் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.